ஓகே என்ன கேவலமா இருக்கு வீட்டுல இருக்க வால்பேப்பரா மாறும் கண்ணாடி இருக்கு பாரு மச்சா ஒரு ரெண்டு ரெண்டு ஏய் சிவப்பு போயிட்டு வேற வா மணிமேகல வாய தர இப்ப வாய் சும்மாவே இருக்கு இப்படிதான் இருக்கும் இப்படி லாஸ்ட் ஒன்னு போ என்னடா இந்த ஊர்க்காரங்க கலாய காரணமிச்சாங்க நார்மலாவே உங்க மூஞ்சிய பார்க்க முடியாதுன்றா கமெண்ட் ஏய் இங்க பாரு இங்க பாரு மணிமேகலை இங்க பாரு மணி இங்க பாரு இது இது மஞ்சள் மஞ்சள் தமிழ் பேரு வந்து ஹெல்ப் ஆன் ஹெல்ப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் வரும் அமைப்பு வேணும் சரி இப்போ ஒண்ணு எத்தனை நாள் லாக் டவுன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அண்ணா 5 டேஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா எக்ஸ்பிளைன் சக்திக்கு ஆட் கொடுத்துறோம் பாப்போம் சக்திக்கு கொடுத்துறோம் சக்தி இவங்க ஆட் கொடுத்துனமா வர மாட்டான் சக்தி தான் இந்த ரெகுலரா வரக்கூடிய பையன் தானே அவன் ஒரு நாளைக்கு 50 லைவ் போறான் ஏன் இத அட்டெண்ட் பண்ண மாட்டான் அவனுக்கு गर्ल्स ஃபன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கடா இப்பலாம் ஐயோ ரக்ஷன் லைவ்ல போய் சைன் ஆயிட்டே நானு சட லைவ் வீடியோ அவர் தனியா லைவ் போட்டுருக்காப்ல வாவ் இந்த கன்னடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் கத்திட்டேன் இனிமே நானும் லைவ் போக போறேன் இன்ஸ்டாகிராம்ல ஓகேவா மணிமேகலை என்ன தெரியறனா மணி நான் தெரியறனா இது தெரியல ஒரு கன்னடி மட்டும் தெரியுது பிளாக்கா இருக்க இங்க மேல நோட்டிபிகேஷன் வந்தது கிளிக் பண்ண மாதிரி ரக்ஷனோட லைவ் போய்டேன் என்னடா மாறி மாறி லைவ் போயிட்டு வர ரக்ஷன் தனியா போய்டான் போல லைவ் சக்திக்கு நான் குடுக்கறேன் கொடுத்த நானு கொஞ்சம் நான் குடுக்கறேன் அவன் இருக்கானா இதுல இருக்கானா லைவ்ல இருக்கானா அது நம்மளோட கரெக்ட்டா இது ஜீனிக்க முடியாது ஆ வந்துட்டான் வணக்கம் 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 நீங்க நல்லா இருக்கீங்களா டிக்டாக் சக்தி பயங்கரமா பண்றேன் சக்தி நல்லா இருக்கீங்களா அண்ணே எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கனே சூப்பர்னே மணியக்காவோட ரன்வே பாத்தீங்களா மணியக்காவோட ரன்வே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சு அந்த டிக்டாக் ஆசீர்வாதம் கிடைக்கலையே அதற்காக தானே இந்த யூடியூப்ல வந்து டிக்டாக் சக்தி ஆசீர்வாதம் கொடுத்திருக்கேன் என்னடா ஹீரோ ஃபுல்லா குடிநீர் குங்குமமா வச்சிருக்கேன் ஒரே பயபக்தி என்ன கொரோனாக்கு பயமா போன ஆயுத பூஜையில பண்ணதுக்காக இன்னமும் அது இருக்கு அப்படியே ஏன்டா பீரோ தொடக்கவே மாட்டீங்களா
ஒரு ஆரோ போல நம்ம வந்து நம்ம ஃபோகஸ் நேரா போனோம்ன்றது ஒரு நீங்க கூட சீக்கிரம் நல்ல காரோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்ல ஃபேரா ஃபேரா செசார்வா. ஆமா இது எவ்வளவு போரா போயிருக்கு இப்ப மக்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். நான் போரியா நான் வீட்ல பம்ப் தான் வச்சிருக்காங்க பம்ப் செட். ஓகேவா? ஆ இருக்கட்டும் தம்பி. ஆனா நீ பக்கத்துல போய்டாத. ஏனா நீன்னு சொல்லிட்டு ஒன்னு அடிச்சிட்டு போறாங்க டப்பு டப்புன்னு. சக்தியோட அடிச்சா நல்ல பவரா தானே இருக்கா? கொஞ்சம் புத்தியோட இருந்தீனா இது கொஞ்சம் யோசிக்கிறதா தோணும். சூப்பர் சூப்பர். எப்ப வர போறீங்க டிக்டாக் சக்திக்கு? மாக்கப்பானே நீங்களும் வாங்கினே ஷோக்கு வரம்பா. என்ன என்ன ஷோ அது? வழங்கும் டிக்டாக் வித் சக்தி. அது வந்து சாதாரண இன்டர்வியூ மாதிரி இருக்காதுனே. ஒரு டிஃபரெண்டான க்வெஸ்சன், கேம் செக்மெண்ட் நிறைய மிகவும் மக்கள் ஆர்வத்தோட குஷியா இருப்பாங்க. சமீப காலத்துல வந்து டிக்டாக் சக்தி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் எல்லாம் போகுது அப்படின்னு மக்களோட இதுனால இன்னொரு ப்ரோக்ராம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். மர்டர் வித் மூக்குத்தி முருகன் சொல்லிட்டு வருதானே? மர்டர் ஆச்சு மை காட். இன்ட்ரிக்கு வரவங்கள ஒரு மூக்கு வழியாவே சுரங்க பத்தி வெள்ள அனுப்புறாரு. வாவ் வாவ் சிறப்பான சம்பவம் தான். நல்ல வேலை அதுக்குள்ள நாங்க நிறைய ஷோஸ்லாம் நாங்க ஷூட் பண்ணி வச்சிட்டோம். பாதுகாப்பா தான் இருக்கோம். மணி அக்கா கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆ நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்ட்ரிங் பண்ற இல்லையா? சோ என்ன ஆன்ட்ரிங்லாம் பார்த்து நீ இன்ஸ்பிரேஷன் எடுத்துற அந்த மாதிரியான இது? அதாவது நான் சொல்லி ஆகணும் இந்த தனக்கு. அதோ மணி அக்கா இருக்கறனால கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு. நான் காதை முடிக்கிறேன் சொல்லு. மிர்ச்சில நீங்க இருக்கும் போது நான் பயங்கரமா கேப்பேன் எல்லா ஷோஸும். சோ அதோட தாக்கம் கொஞ்சம் அண்ட் எஸ்கே அண்ணாவோட அந்த விஜய் அண்ட் ஆங்கரிங்கோட இதுல பெரிய ஃபேன். சோ ரெண்டு பேரும் கலந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அக்கா பதில் இதானக்கா? இப்ப கடைசி மணிமேகலைன்ற பேர் வரலையம்மா? இல்ல மனசுக்குள்ள போயிட்டாங்க, மனசுக்குள்ள போயிட்டாங்க. ஆக்சுவலி மணியாக்கா சன் மியூசிக் மணியாக்கல எவ்வளவு பெரிய ஒரு ஆங்கர்ன்றதை நீங்க மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி அதாவது இப்போ சமீப காலத்துல நிறைய ஷோஸ் வர வந்திருக்கு நினைக்கிறேன் அக்கா. மீனம் எப்போ ஆங்கரிங் வரைக்கும் வர போறீங்க? ஓஹோ இது நாளைக்கு விட்டு டிவி வாசல தர்ப்பு பண்ணலாம் நாளைக்கு. அதுவும் இப்போ குக்கித் கோமாளி சீசன் 3 ல வந்து நீங்க வந்து ஆங்கர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சாத்தியமா அது? சூடுவேன். ஓஹோ my hair color changed. why நீ எந்த ஊர் சக்தி? நீ எந்த ஊர் நீ? பிரதர் ஐ அம் ராயபுரம் இருக்கல அது பக்கத்துல திருவெற்றியூர். ஓ ஓகே ஓகே. ராயபுரத்துக்கும் திருவெற்றியூரும் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் டிஃபரண்ட். ராயபுரத்துல பக்கத்துல பக்கவனா அது? just for 5 minutes 10 minutes தான அவதனா. you know where I am? in சூரியப்பா பாளையம். சூரியப்பா பாளையம். சூரியப்பா பாளையத்துல சூரியனுக்கே போலாம். ம் வாவ் வாவ் வடக்குல இருந்து
ஃப்ரிட்ஜ்ல பேய் இருக்கும். அது வடக்க பத்த மாதிரி தான் இருக்கும். ஓ வடக்கு என்ன என்ன பேன் அது? மணிமேகலை போட்டோ. சுச்சு இந்த பா ஏ இங்க பாரு. இப்போ இப்போ வந்து பாத்தீனா இப்போ இன்னல ஸ்டக் ஆயிடுவார் நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கும்னா நீங்க வந்து இப்ப நின்னீங்கன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு ஃபில்டர் கொடுக்கும். அது அப்படியே பண்ணலாமா? இதுல அது பண்ண முடியுமா தெரியணும். நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஐ அம் மணிமேகலை சொல்லிட்டு ப்ரொஃபைல் இருக்கு, அது போய் பாத்தீங்கன்னா எப்படி பண்ண கூடாதுன்றத கரெக்ட்டா சொல்லிருப்பாங்க. அது بلاக் பண்ணிட்டமா? அது بلاக் பண்ணிட்டீங்களா? நோ ஷீ இஸ் a very poor girl. நான் பாருங்களே இருங்க, புகழனா வந்து லைவ் ரிக்வெஸ்ட் சொல்ல அனுப்ப சொன்னா லைவ் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எனக்கு ஷேர் தான் பண்ணா எனக்கு 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 அண்ணனுக்கு வந்து உணவு ஷேர் பண்றது மனசை ஷேர் பண்ணது பழகி பழகி இப்ப லைவ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ தானா இனிமேட்டு அந்த டிக்கி விட்டு சக்தி டிக்டாக் சக்தி போயிட்டு லைவ் ஷேர் பண்ணா. அண்ட் மணியக்கா ஒரு நல்ல ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு சமீப காலத்துல ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கா, நீங்க ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்களுக்காக இவர் ரெண்டு வரிகள் பாண்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வீட்டு வரிகள் எல்லாம் வந்து கட்டிடலாம் அதுலயே. ஆஃப்டர் 8 o'clock சிங் பண்றது இல்ல மோஸ்ட்லி. நல்ல முடிவுக்கா. அதனால இல்ல அதனால ஆமா 8 மணிக்கு மேல ட்ரெயின் ஓடாது இல்ல. மெல்லோடி சாங் வந்து குத்து சாங்கா பாடுங்க நல்லா இருக்கும். மெல்லோடி சாங்கா பாட்டேன் அதான் சொல்வேனே மகளாய் மாற நான் வெளியே போக போறேன். வெளியிலன்னா புரியல, இது லைவ் விட்டு வெளில போறீங்களா இல்ல வீட்டு விட்டு வெளில போறீங்களா? நீங்க வீட்டு விட்டு வெளில போனா வெளியில போயிடுவீங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட். ஆமா சேவ் ஓகே, வீட்டு வெளில போனா போயிடுவீங்க. குட் எஸ்
அடிச்சிடும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா ஏர் ஆயில் கிடைக்கும் ஜிபே பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க இவங்க அமைதியா இருந்த மணிமேகலை நீங்க கூகுள் பே நம்பர் பண்ணா 9602077780 கூகுள் பே நம்பர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ஹெல்ப் ஆன் ஆங்கர் ஹெல்ப் ஆன் ஆங்கர் ஆங்கர்னா கோபம் வெறுப்பாவுதுல ஊஞ்ச பார்த்தா டென்ஸ் ஆவுதுல அத ஆங்கர் இல்ல கோபமா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு அவரு கதறி அடிச்சு போன் பண்ணி ஐயா இங்க கூகுள் பே வருவியா அப்படியா அந்த குன்னத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு ஆட்டை ஏத்தி அனுப்புறது உங்க பாசம் அவரு நீ போறதுன போடா உன்னோட சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு நான் வீக்கெண்ட் வர போறேனே அதனால தான் ஒரு எக்ஸைட்மென்ட் மணியக்கா கீழ பாரு உமா மகேஸ்வரி லட்சுமி ஆனந்தா போட்டுருக்காங்க மணிமேகலை விஜய் டிவி உங்களுக்காக தான் பாக்குறேன்னு போட்டுருக்காங்க அப்படியே போட்டுருக்காங்க கடைசி அப்பதான் பாத்துர்க்கேன்னு வர போட்டுருக்காங்க ஹலோ புகழ் அண்ணா தட்டியே விஜய் டிவி புகழ்னு சொல்றதை விட என்னது விஜய் டிவிக்கு போட்டாங்க அதுக்காக சேர்ந்து விஜய் டிவியில பெரிய ஆங்கரா வரணும் மணிமேகலைக்கு தான் மாக்கா பாப்பும் புகழுக்கும் சம்பளம் கொடுக்கணுமா என்ன பண்றது
மணிமேகல குன்னத்தூர்ல இருந்து தெருத்து மூணு போன வாரம் என்னது விஜய் டிவிக்கு போட்டியா மணிமேகலை டிவினு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றதா அதுக்கு நெட்வொர்க் கிடைக்கலையா என்னது இது சாட்டிலைட்டே பேன் பண்ணாங்க சாட்டிலைட் ஒரு டீப் லைட் கூட இல்லன்றாங்களே ஓ ஷா அருமையான ஒரு பதிவு ஒரு அரை மணி நேரம் அண்ணன் பேசிட்டு இருந்தேன் அந்த லாக்டவுன்ல என்னென்ன பண்ணிட்டு அப்போ சொன்னப்பதான் சொன்னப்பல நீங்க மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான் மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான் பேரோட சொல்றவங்க பேரு இட்ஸ் மீ அண்டர்ஸ்கோர் ஏஜே அண்டர்ஸ்கோர் நீ நம்பர் இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்துக்கோர் பேமெண்ட் குறைகள் மணி அக்கா இனி நீங்க டைம்ஸ் நவ் அக்கா நீங்க வேற டி வேற சேனல்ல வர்க் பண்ணீங்களா கேக்குறாங்க அக்கா இல்லடா உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஐயோ என் ரியாக்ஷன்லாம் இந்த கண்ணாடியில போதே இருவன கண்ணாடி மணி சொல்லு உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்டா கடவுளே இந்த லைவ் எப்படியாவது விஜய் டிவியில் இருக்கிற அட்மின் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பா இறைவா டிவி அங்க மேல இருக்கல அவர்கிட்ட போய் நான் தான் மணிமேகலைன்னு சொல்லு மணிமேகலை எனக்கு பர்த்டேக்கு விஷயம் பண்ணாங்க தெரியுமா எப்ப அட்மின் பண்ணுவாங்கப்பா அவரு நம்பாலதான் சேர் போட்டு உட்காந்துக்கிறப்பல லாக்டவுன்ன்றதால ஒரு சேர் போட்டாச்சு வேலையா பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் மன்னிக்கணும் இது வந்து என்ன கம்பல் பண்ணி அவரு பேரோட சொல்றேன் அப்ரீத் அண்டர்ஸ்கோர் அபிஷியல் அப்ப லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வேற ஏதாவது போட்டுருப்பாங்களோ லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் டிவி மணிமேகலை போட்டுருக்காங்களா மணிமேகலை அக்கா பேண்ட் ஃப்ரம் விஜய் டிவியா டேய் முடிஞ்சு போச்சு எல்லாரும் பாத்துக்க மட்டும் இங்க படிச்சிருக்கீங்க கொய்யா கௌதம் சொல்லிருக்கான் இருக்கும் மாக்காப்பாங்க அண்ணா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுண்ணா பில்லோ யூஸ் பண்றீங்களா பில்லோ நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் பவி வர பவிக்கு ஆட் கொடுத்துறேன் கண்ணாடி போட்டுக்கிறேன் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருங்க நான் ஆட் கொடுக்குறேன் ஓ அது ஷேர் தம்பி அது ஆக்சுவலி மாக்கப்பண்ண தான் வந்து ஆட் பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியாது ஏன் அப்படியா ஆமா ஹோஸ்ட் பண்றவங்க தான் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த நேரத்துல பார்த்து மணிமேகலை வெளில போயிடுச்சு நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் புகழ்ன்றாங்களே
இன்னைக்கும் உடம்புல தலை இல்லைன்னா மனுஷன் முண்டோம் என்னைக்குமே தலைதான் கெத்து வெளிய போயிடுச்சு வணக்கம் ஐயோ ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்டக்கா வரீங்களே விஷயம் தெரியுமா என்னாச்சு பவித்ர கணக்கு பிரியாணி பார்சல் கொடுத்திருக்காங்க உனக்கு உனக்கு மட்டும் பிரியாணி கொடுத்ததா வேற யார பவித்ர வேணா வேற யார ட்ரை பண்ணுங்க ஒரு பிரியாணி ஆட் குடுத்துருக்காங்க ஓ பிரியாணி ஐயோ ஆனா ஆட் பண்ணேன் தப்பா மிஸ் கம்யூனிகேஷன் ஐட் ஓஹோ ஹோ கம்யூனிகிட்டி கம்யூனிகேஷன்ஸ் ஏய் எப்பா அப்ப நான் வரவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ற ஷேர் ஆகுமோ நான் நீங்க எல்லா வாட்டியும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க நானும் மனசு கஷ்டமா இருக்கும் என்ன அண்ணன் ஷேரிங்காவே கொடுத்துட்டாரு அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு அது சொல்லவும் கஷ்டமா இருக்கா என்ன பண்றதுன்னு ஏண்டா நீ பர்சனலா ஒரு கால் பண்ணினா நீங்க பண்றதுன்னு சொல்லலாம் நான் வேற அசிங்கம் பண்ண என்ன ஆகுறது நீங்க எல்லாமே எங்க நல்லதுக்கு தானே பண்ணுவீங்க அண்ணன் கண்ணுக்குள்ளேயே பத்தியா லண்டன் வச்சிருக்காரு லண்டன் தானே அது நியூயார்க் சிட்டி நியூயார்க் ஆமா அண்ணன் பவுனம் ஆயிட்டாரு என்ன சொல்றாரு பாப்போம் உலக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு பாப்போம் ரக்ஷன் ஒருத்தன் வந்தா எங்க கூட கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்க செல்லாம் எல்லாம் சொல்லுங்க என்ன 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 உங்களுக்கு ஒரு பாட்டு போடுறேன் ஒரே செகண்ட் மழை பெஞ்சிட்டு இருக்கேன் வந்து ஒரு பாட்டு போட்டா பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம் அந்த பாட்டு போடலாம் அதுக்கு அடுத்தது வந்து மழை சாங் போயிடலாம் மழை சாங் What is this?